மாண்பர்களின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று வாழ்த்துதல் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் அவர்களை பற்றி அறிமுகமாக ஐயா வந்து பரமக்குடியில் பிறந்து அங்க தன்னுடைய கல்வித் தகுதியை சிவில் இன்ஜினியராக உயர்த்தி வேதாத்திரியத்தில் ஒரு சுமார் ஒரு இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக தன்னை இணைத்து பரப்பக்குடியில் அறக்கட்டளை நிறுவிய தொண்டோடும் மேடவாக்கம் என்கிற இடத்துல வந்து ஒரு அறக்கட்டளை உருவாக்கி அதை தலைவராக இருந்தும் அதை சிறம்பட இன்று வரை நடத்தி கொண்டிருக்கும் தொண்டின் மேன்மையானவர்கள் அவர்கள் மற்றும் அருகில் உள்ள ஈ மற்றும் வேளச்சேரி காம்ட்ரஸ்ட் இங்கே காட்டுப்பாக்கம் மன்றத்துக்கெல்லாம் கூட வந்து தொண்டாற்றியிருக்காங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள் யார் அழைத்தாலும் தொண்டு செய்வதற்கு முதன்மையாக நிற்கக்கூடியவர்கள் அவர்களை இப்படிப்பட்ட அவர்களின் வேதாத்திரியத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடியவர்கள் வல்லவரும் கூட அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவரை இன்று நமக்கு சிந்தனை அளிக்குமாறு மிக அன்போடும் வேண்டிக்கொள்கிறோம் இன்றைய தலைப்பு இறை உணர்வில் எழும் பேரின்பம் என்கிற தலைப்பில சிந்தையாற்றுவர்கள் ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் ஐயா வாழ்க்க வளமுடன் நன்றிங்க ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த அதிகாலை நேரத்துல காலத்தே எழுந்திருந்து வைகரை துயிலழு என்று சொல்வது போல அதிகாலையில எழுந்திருந்து துரியாதீத தவம் ஏற்றி அன்போடு இன்றைய சிந்தனையை செய்மடுக்க காத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுடைய பாதம் வணிந்து வணங்கி வாழ்த்தி ஆசா அவர்களையும் இத்தருணத்திலே நினைந்து அவர்களை வணங்கி போற்றி இணை இந்த உலகிற்கு இந்த எனது தாய் தந்தையரையும் நினைந்து அவர்களுடைய ஆசிகளோடு வாழ்த்துக்களோடு உலக சமுதாய சேவா சங்கம் திருவள்ளூர் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் நிர்வாக பொறுப்பில் சிறப்பாக தொண்டாற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அறக்கட்டளை பொறுப்பாளர்கள் மற்றும் அன்பர்கள் அனைவரையும் மீண்டும் வணங்கி இத்தருணத்திலே ஆசா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி எக்காவேலி என்ற நகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய வன ஆசிரமத்தில் ஆழ்ந்து தவம் ஏற்றி சிந்தனை வயப்பட்டு அந்த இறை உணர்வில் திளைத்திருக்கும் போது எழுந்த ஒரு பனிரெண்டு கவிதைகள் அந்த பாடல்களை ஆசான் அருள் தந்தை அவர்கள் பாடி அங்கே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு விளக்கம் கொடுத்தார் அதை ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து அங்கே இருக்கக்கூடிய அன்பர்களும் பயன்பெற்றார்கள் ஒரு முழுமையான ஒரு தத்துவம் எந்த ஒரு ஞானியும் அந்த மெய்ப்பொருளை உணர்ந்த பிறகு அந்த மெய்ப்பொருளை தான் எந்தவாறு உணர்ந்திருக்கிறோமோ அதே அளவு தன்னை தொடர்பு கொண்டு உயர்ந்த தன்மையை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அணுகி வரக்கூடிய அந்த அன்பர்களுக்கு சொல்ல முடியல அந்த அளவுக்கு தான் இந்த மெய்ப்பொருள் விளக்கம் அமைந்திருந்தது ஆனா அந்த உணர்ந்த ஞானி முற்காலத்துல ஒருவர் சொல்லியிருந்திருக்கார் எந்த ஒன்றை நீங்கள் அறிந்து கொண்டால் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியுமோ அந்த ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் எந்த ஒன்றை அறிந்து கொண்டால் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியுமோ அந்த ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்க அந்த ஒன்று எது என்பதுதான் அங்கே ஒரு கேள்வியாக எல்லாருடைய எண்ணத்திலும் எழுந்தது ஆசான் அருள் தந்தை அவர்கள் முழுமையாக உணர்ந்து அந்த மெய்ப்பொருள் உணர்ந்து ஓதிய பல ஞானியர்களுடைய அறிஞர்களுடைய அந்த கருத்துக்களை எல்லாம் உணர்ந்து 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 பார்த்தாங்க அந்த ஒன்று எது என்பது என்ன அப்படின்னு பார்த்தா பிரணவம் என்ற சொல்லால் விளங்கிய அந்த காந்த தத்துவ ஞானம்தான் என்பது ஆசான் அருள் அவர்களுக்கு முழுமையாக உணர்ந்தது இந்த பேரியக்க மண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளையும் கூர்ந்து கவனிக்கும் போது ஒரு மூன்று பிரிவுகளுக்குள்ள அது அடக்கமாகி இருப்பத ஆசான் அருள் அவர்கள் தன்னுடைய ஞானத்தின் மூலம் தவத்தின் மேன்மையின் மூலம் உணர்ந்தார்கள் சிவம் சக்தி அறிவு என்ற அந்த மூன்று பிரிவுகள் இருப்பு நிலையாக உள்ள சுத்த வெளியை அதுதான் முழு பொருளாக இருக்கிறது என்பதை உணர்ந்த அறிஞர் பெருமக்கள் சிவம் என்று குறிப்பிட்டார்கள் அதற்குள்ளேயே அடங்கி இருக்கக்கூடிய அந்த அதிர்வு தன் அந்த ஆற்றல் அந்த ஆற்றலால தன் இருக்கத்தால மடிப்பு விழுந்து நொறுங்கி நுண்ணிய துகள்களாகிய அந்த துகள்களுடைய தொகுப்பால இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அதனுடைய பிராக்ஷன் பிரிவு அந்த பகுதி நிலை அந்த சுத்தவெளியிலேயே சுழல்கிறது அதனுடைய சூழ்ந்த அழுத்தத்தால் அந்த சுழலையிலிருந்து வரக்கூடிய அந்த விரிவலை அந்த விரிவலையானது அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சுத்தவெளியோடு இணைந்து கரையும் பொழுது அந்த காந்த அலையாக மாற்றமடைகிறது தன்மாற்றம் மாற்றமடை அந்த காந்த அலைதான் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற அளவுல பஞ்சதன் மாத்திரைகளாகவும் மாற்றம் பெற்று இருப்பு நிலையாக இருக்கக்கூடிய அந்த வெளி அரூபம் உருவம் கிடையாது அதிலிருந்து அந்த நுண்ணிய துகள்களுடைய தொகுப்பு தான் விண்ணாகி அந்த விண்களுடைய தொகுப்பே பஞ்சபூதங்களாக ஒரு விகிதாச்சாரத்தில் இணைந்து வானுலவும் கோள்களாக நட்சத்திர நட்சத்திரங்களாக நமக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிற இந்த பேரியக்க மண்டல நிகழ்ச்சிகள் அத்தனையே நம்ம கூர்ந்து கவனிச்சு பார்த்தோம்னா இருப்பு நிலை இயக்க நிலை அறிவு என்ற அளவுல இந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த இருப்பு நிலையாக இருப்பத அரூபமாக இருக்கிறதுனால அது ஆ என்று தமிழ் எழுத்துல அதை குறிப்பிடுவார்கள் அரூபம் என்பது ஆனா அது எட்டு என்பதாக அர்த்தம் அதே மாதிரி இயங்கக்கூடிய கூடிய அந்த இறைவனுடைய நுண்ணிய துகள்கள் அந்த விரைவு அந்த அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய அந்த சுழலலை அந்த சக்தியுடைய அந்த இயக்க நிலையை குறிப்பதற்காக உ என்று குறிப்பிட்டார்கள் உயிர்நிலையாக இருப்பதும் அதுதான் அப்ப அந்த ஆ உ என்ற எழுத்தை வைத்துக்கொண்டு எட்டு ரெண்டு தெரியுமா என்று ஒரு சொல்லடை இருந்தது எட்டு ரெண்டு எட்டு ரெண்டு தெரிந்தவர்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னாங்க அந்த எட்டு ரெண்டுன்னா என்னன்னு கேட்டா ஆசா நருத்தந்தேவர்கள் பிரணவம் என்று சொல்லக்கூடிய அந்த காந்தம் தான் என்பதை நமக்கு அற்புதமாக விளக்கி சொல்லி இருக்கிறார் இந்த நிலையில காந்த தத்துவ ஞானத்தை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆழ்ந்து தவம் செய்தால் இந்த நிலை தானாகவே எல்லோருக்கும் நிச்சயமாக உணர முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் மணவளக்கலை மன்றத்தில் பயிற்சி எடுக்க துவங்கியபோது போது எனது பள்ளி ஆசிரியராகவோ மற்றும் இந்த ஆன்மீக ஞானத்தை எனக்கு உபதேசித்த ஐயா பரமக்குடி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை தலைவராக இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆர் ஐயா அவர்களுடைய அந்த ஆற்றலோடு ஆசியோடு ஆக்கினை துரியம் சாந்தி என்ற அந்த மூன்று தவநிலைகளை ஆழ்ந்து கற்றுக்கொண்டு சிறப்பாக பயின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காலத்துல மதுரை மாநகரத்துல பேராசிரியர் டாக்டர் கே வி அனந்த நாராயண் அவர்களுடைய தொடர்புனால அங்கே அகத்தாவி பயிற்சிகள் எல்லாம் அங்கே மூன்று நாள் தங்கி இருந்து அந்த பயிற்சிகள் கொடுத்தாங்க நல்ல சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் ஐயாவுடைய அந்த வழிகாட்டுதல்ல அந்த அகத்தாய்வு பயிற்சிகளில் கலந்து கொள்ளும் போது தான் நிறைய விஷயங்கள் அவங்க சொன்னாங்க ஆனால் அதை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப சிரமமாக இருந்தது முத முத சில வார்த்தைகள் கேட்குறோம் சில வார்த்தைகள்ல உள்ள அந்த நுட்பங்களை உண்மைகளை உணர்ந்து கொள்றோம் ஆனா முழுமையாக அந்த நிலை புரியலை ஐயா அகத்தாய்வு சப்ஜெக்ட்ல இந்த உலகிகளை சார்ந்து சில விஷயங்கள் சொல்றதெல்லாம் அந்த கதைகள் மூலம் கருத்துக்கள் எல்லாம் புரியுது ஆனால் இறைவனை பற்றி சொல்றதும் அந்த உயிர் வகைகளை பற்றியும் இன்னும் இந்த இயக்க தன்மைகளையெல்லாம் சொல்லும் போது ஒன்றும் சரியா புரியலைங்கய்யா அப்படின்னு வெளிப்படையாக ஐயாட்ட கேட்கும் போது அவர் இந்த காந்த தத்துவம் என்ற ஒரு சிறு நூலை எனக்கு அறிமுகப்படுத்தி இதை படிங்க என்று சொன்ன நான் கட்டிட பொறியாளராக இருந்து கொண்டு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் எப்பப்பெல்லாம் வெளியூர் பிரயாணம் செய்கிறனோ அப்பெல்லாம் அந்த சிறுநூலை வைத்துக்கொண்டு படித்து கொண்டிருப்பேன் படித்தாலும் முழுமையாக எனக்கு அந்த விளக்கங்கள் கிடைக்கல தவம் செய்து கொண்டிருக்கிறேன் உடற்பயிற்சி மற்றும் காயகல்ப பயிற்சி எல்லாம் செய்து கொண்டு இந்த தத்துவத்தை சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய காலத்துல எனக்கு முழுமையாக விளங்கும் ஆனா வாசிக்கிறேன் அந்த வார்த்தைகள் புரியுது அர்த்தங்கள் புரியுது ஆனா அந்த உண்மை நிலை விளக்கம் என்பது உள்ளுணர்வாக கிடைக்கல ஏதோ ஒரு அந்த உண்மை என்னன்றது எனக்கு சரியா புரியல அப்ப தொண்ணூற்றி ஐந்தில் மார்ச் மாதத்தில் காந்த தத்துவ விளக்க பயிற்சி என்ற அளவில் ஆசா அருள் தந்தை அவர்களே நேரடியாக அந்த பயிற்சியை நடத்த இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு அன்பொழியில் வந்தது அது எனது ஆசிரியர் யாக அதில் போய் நீங்கள் கலந்துக்கிடுங்க நல்ல சிறப்பாக நீங்கள் கேட்ட விளக்கங்கள்லாம் இங்கே கிடைக்கும் என்று சொன்னார் சென்று அந்த பயிற்சியில் கலந்து கொண்ட அந்த நிகழ்வு இன்று மனதில் பதிந்திருக்கிறது அற்புதமான நிலை ஆசானுடைய இருப்பே சாட்சி அங்கே தத்துவம் விளங்குச்சோ இல்லையோ ஆனால் ஆசானுடைய அந்த அமைதியும் அந்த ஆனந்தமான அந்த சூழலுமே உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது வாழ்க்கை துறையில் இதுவரைக்கும் நாம் பெறாத ஒரு ஆனந்தம் இன்பம் உள்ளுக்குள்ள ஏற்படுவதை உணர முடிந்தது அது எதனால் என்று பார்க்கும்போது ஆசானுடைய இருப்பே அது சாட்சியாக இருந்தது அந்த நிலையில அந்த இறைநுடைய தன்மைகளையெல்லாம் விளக்கி சொல்லி இறைநிலை தவம் என்ற ஒரு தவத்தையும் ஆசான் அவர்கள் விளக்கமாக அந்த காந்த தத்துவத்தை விளக்கி அந்த தவமுறையை சொன்னபோதுதான் ஒரு ஒரு புது வழிமுறையாக என் உலத்திலே எழுந்தது அந்த வழிப்படி தியானம் செய்து தத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆசான் அருள் தந்தை அவர்கள் நூல்களை திரும்ப திரும்ப வாசிக்கணும் என்ற அளவுல வாசித்ததும் ஒளி நாடாக்களை வாங்கி கொண்டு வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்து அந்த கேட்டதுனாலையும் அந்த படித்து கொண்டே இருந்ததுனாலையும் இன்றும் அந்த ஒளிநாடாக்களை கேட்கும் போதும் இந்த சொற்பொழிவுகளை கேட்கும் போதும் ஐயா அவர்களுடைய நூல்களை படிக்கும் போதும் உள்ளுணர்வாகவே பல்வேறு விஷயங்கள் அன்று எந்த அளவுல உணர்ந்திருந்தோமோ அதே போல இன்னைக்கு இல்லை இன்னைக்கும் பல்வேறு மாற்றங்கள் ஒரு தாக்கங்களை ஏற்படுத்துறத என்னால உணர முடிஞ்சது அதற்கு அடித்தளம் என்ன என்று பார்த்தால் மௌனம் ஆசான் ஒவ்வொரு வருடமும் ஒரு மாதம் தொடர்ந்து நவம்பர் மாதம் ஒன்று தொடங்கி அந்த மாத இறுதி வரை மௌனம் இருப்பாங்க அந்த மௌன நிகழ்வுக்கு என்னுடைய ஆசிரியர் வருடத்தில் அந்த ஒரு மூன்று நாள் ஐந்து நாள் அங்கே போய் இருந்துட்டு வந்தா நல்லா இருக்கும் தியாகம் சொல்லிட்டு அவங்க போகும்போது நானும் அங்கே அவங்க கூட கலந்து கொள்ள செல்வேன் முதல்ல மூன்று நாள் மௌனம் பழகும்போது அங்கே தவமுறை தற்சோதனை என்றெல்லாம் சொல்லி கொடுக்க கொடுக்க ஆழ்ந்து அந்த பயிற்சிகள் எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு வழிமுறை மௌனம் என்றால் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறை கிடைத்து அதை பழக்கத்துக்கு கொண்டு வருவதற்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நாளில் காலை முதல் மாலை வரை உபவாசம் போல இருந்து மௌனமாகவும் இருந்து மாலை நேரத்துல அந்த தவத்தை நிறைவு மௌன நுன்ப நிறைவு செய்து கொள்வோம் இதுபோல சில காலங்கள் பயிற்சி எடுத்து கொண்டு வந்தது ஆசான் அருள் தந்தை அவர்களுடைய அந்த ஆற்றலாலும் அவர்களுடைய விளக்கங்களாலும் உள்ளுணர்வாகவே பல விளக்கங்கள் கிடைத்து கொண்டே இருந்தது இதே போலதான் ஆசான் அருள் தந்தை அவர்களும் இந்த காந்த தத்துவ ஞானத்தை எல்லோருக்கும் கொண்டு சொல்ல வேண்டும் என்ற கருத்துல நோக்கத்துல இருந்தபோது தான் அந்த எக்காவேலி என்ற அந்த நகரத்தில் பண ஆசிரமத்துல இந்த கவிதைகள் எழுந்திருக்கிறது அவர்களும் சிறு வயதுல இறைவா இறைவா என்று பக்தி மார்க்கத்தில் தோய்ந்து பல அனுபவங்களை பெற்றிருக்கிறார் ஆனா உண்மையாக அந்த தெய்வீக நிலை எப்படி இருக்கிறது என்பதை அறிய வேண்டும் என்ற நோக்கத்துல பல்வேறு முயற்சிகள் பல ஆசான்களும் ஐயா அவர்களுக்கு கிடைத்திருக்கிறார் இருபது ஆண்டுகளுக்கு மேலே வயது இருபதுக்கு மேலே தான் ஆன்மீக நூல்கள்லாம் ஐயா அவர்களுக்கு வாசிக்க கிடைத்திருக்கிறது அதை படிக்கும்போது தான் குன்ற நியோகத்தின் மூலம்தான் அந்த மெய்ப்பொருள் நிலையை உள்ளதே உள்ளவாறு உணர்ந்து கொள்ள முடியும் என்ற ஒரு குறிப்பு அவருக்கு கிடைத்த போது வைத்திய பூபதி ஐயாவுடைய ஆசான் கிருஷ்ணாராவ் அவர்களிடம் கேட்க போது அவர் உருவ மையத்துல தியானம் செய்யும் சொல்ல ஆழ்ந்து செய்ய செய்ய ஒரு தலைப்பழுவும் ஒரு வலுவான ஒரு ஆற்றல் நிலையும் கூடி ஒரு தலைப்பாரம் போல இருந்ததாகவும் முறையாக குண்டர் நியோகத்தை வள்ளல் பரஞ்சோதி மகான் சொல்லி கொடுக்கிறார் என்ற ஒரு கருத்தை நண்பர் மூலம் அறிந்து கொண்டு ஆக்கினை சாந்தி துரியம் என்ற அளவில் அந்த தவமுறைகளை தான் கற்றுக்கொண்டு அகத்துணர்வாக அந்த சக்திகலம் சிவகலம் என்று சொல்லக்கூடிய அந்த பேரியக்க மண்டலம் சுத்தவெளி என்ற அளவுல அந்த விரிவான தவமுறையில தானும் பழகி நமக்கும் அந்த துரியாதீத தவம் என்ற அளவுல நமக்கு ஆசானவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஆசானவர்கள் பெற்ற விளக்கம் நமக்கு இன்றளவும் எந்த அளவுக்கு உதவி கொண்டிருக்கிறது என்பதை நாமும் வார்த்தைகளால யாருக்குமே விலக்கி சொல்லிட முடியாது ஒரு அற்புதம் இந்த நிலையில அந்த பேரியக்க மண்டல நிகழ்வுகளையும் அதற்கு அப்பால சூழ்ந்து அழுத்தி அந்த பேரியக்க மண்டலத்தையே தன்னிகத்திலே வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சுத்த வெளியினுடைய பெருமையை ஆசானவர்கள் உணர்ந்து இறைவா என்று சொல்லும்போது அவருக்கு கிடைத்த அந்த பேரின்பம் அதை எப்படி வார்த்தைகள்ல சொல்ல முடியும் என்று வியப்போட சொல்றார் தனக்குள்ள எழுந்த அந்த பேரின்ப உணர்வுல அந்த இறை உணர்வால் பெற்ற அந்த பேரின்பம் இறை உணர்வால் எழுந்த அந்த பேரின்பத்தை எப்படி மற்றவர்களுக்கு விளக்கிச் சொல்ல முடியும் எத்தனையோ ஞானியர்கள் அறிஞர் பெருமக்கள் உணர்ந்திருந்தாலும் அத வார்த்தையால சொல்ல முடியல அப்ப இந்த காந்த தத்துவ ஞானத்தின் மூலம் தான் உணர்ந்த அத்தனை விஷயங்களையும் இந்த பாடல் வழிகள் மூல வரிகள் மூலமாக நமக்கு விளக்கி சொல்லி இருக்கிறாங்க முதல் வரியே எப்படி வருது இறை உணர்வில் எழும் பேரின்பமாக இன்ப ஊற்று என நிறைந்த இறைவாயெனும் போதிலே ஏற்படும் ஓரின்பமதை எவ்வாறு சொல்லுவே எப்படி சொல்றதுன்னு அப்படியே திகைத்து போய் இந்த ரெண்டு வரிகள் வரும் இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா 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 அந்த வார்த்தையை சொல்லும் போதே ஏற்படும் ஓர் இன்பம் அதை எவ்வாறு சொல்வேன் அப்ப அந்த இன்பம் எப்படி இருக்கிறது தொடர்ந்து இருக்கிற ஊற்று அல்ல 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 குறைவுபடாத நிலையில இருப்பதுதான் அந்த ஊற்று என்பது இறைக்க இறைக்க ஊறவே ஊராது என்பது அந்த வகையில அந்த இன்பம் எவ்வளவு அனுபவித்தாலும் திகட்டாத ஒரு பேரின்பமாக இருந்தது அதுதான் இன்ப ஊற்று அந்த இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா அப்ப அது எப்படி இருக்கிறது இந்த பேரியக்க மண்டல இயக்கங்களை ஐயா அவர்கள் உணர்ந்த போது அந்த சுத்த வெளி நுண்ணியக்க மூலக்கூறாக இருக்கக்கூடிய அந்த இறைத்துகளுடைய தொகுப்பாக அந்த விண்ணுடைய நிலை அதுவே நம் உடல்ல உயிராகவும் இருந்து கொண்டிருக்கிறது அப்ப அந்த உயிருடைய இயக்க விரைவு அதன் மையத்திலே இருந்து கொண்டு எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அறிவு நிலை அந்த நிலை அலை என்று சொல்லும்போது இருப்பு நிலை இயக்க அப்ப அந்த இயக்கத்தில் இருக்கும் போது அந்த சக்தி என்ற அளவுல நுண்ணியக்க மூலக்கூறாக இருந்த அந்த இறைத்துகளுடைய இயக்கத்திலிருந்து எழுந்த அலைதான் காந்தமாக ஆசா மருள் தந்தை அவர்கள் உணர்ந்து அதை நமக்கு தெளிவாக உணர வழிவகை செய்திருக்கிறார்கள் இந்த காந்த தத்துவ ஞானத்தை அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லுக்கு முன்னிருந்த சொல்லை போல சுரூபமெல்லாம் பூரிக்கும் முன் அரூபம் சொல்லுக்கு முன்னிருந்த சொல்லை போல இப்ப ஒரு சத்தத்தின் மூலம்தான் அந்த வார்த்தைகள் மூலமாக அந்த உண்மை நிலையை விளக்குறதுக்கு முயற்சி எடுக்கும்போது அந்த ஒளி சத்தம் வரும் அந்த சத்தம் எங்கிருந்து வருது அந்த மெய்ப்பொருள் தான் வருது இந்த உடல்ல சுழன்றோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த இரத்த சுழல் உடல்ல உள்ள செல்கள் தான் சத்தமாக மாற்றி ஒளி அலைகளை எழுப்பி கொண்டிருக்கிறது அந்த மன அலை இரத்த சுழல் இதுக்கு ஏற்ப அந்த ரசாயன இயக்கங்களுக்கு ஏற்ப இந்த சத்தம் என்பது வெளிப்படுகிறது அப்ப இந்த சத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளிக்கு அடிப்படையாக இருப்பது எது அந்த சுத்தவெளி தான் அந்த சுத்தவெளியினுடைய தன்மாற்றம்தான் இந்த பேரியக்க மண்டல நிகழ்ச்சிகள் காட்சிகள் அதிலிருந்து வரக்கூடிய அந்த அலை இயக்கம்தான் அந்த காந்த அலைதான் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற அளவுல பஞ்சதன் மாத்திரைகளாகவும் நம்ம உடல்ல அந்த உயிரியக்கம் என்று சொல்லும் போது அந்த விண்ணே உடல்ல உயிராக இருக்கிறது அந்த உயிருடைய இயக்க விரைவால எழுந்த அந்த அலைதான் உடல்ல பஞ்சதன் மாத்திரை என்ற அளவில் இந்த புலன்கள் கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சேந்திரியங்கள் மூலமாக அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற அளவில் உணர்ந்து இதையெல்லாம் பகுத்து தொகுத்து பார்க்கக்கூடிய நுண்மான் நுழைப்புலன் அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த பெர்ஃபிக் காவிட்டி அந்த தன்மையில எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புதின பொருளாக மறைபொருளாக இருக்கின்ற அந்த மனம் என்ற தத்துவத்தை ஆசான் அருள் அவர்கள் சிறப்பாக நமக்கு எடுத்து தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் மனம் என்று தன்மை நுண்மான் நுழைபுலன் அறிவு நுண்ணிய மாண்புல நுழைபுலன் என்று சொல்லும் போது எல்லாவற்றிலும் ஊடுருவி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தெய்வீக பொருளாக இருக்கிறது எது என்று பார்த்தால் இந்த காந்தந்தான் இந்த காந்தந்தான் பேரியக்க மண்டல நிகழ்ச்சிகள் காட்சிகள் அத்தனிலையும் ஊடுவி நிறைந்திருக்கக்கூடியது இந்த காந்தம் அத பேரியக்க மண்டலம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த காந்தத்தை வான் காந்தம் யூனிவர்சல் மேக்னட்டிசம் என்றும் தான் இந்த உலகம் மையத்துல இருக்கக்கூடிய சூரியனை மையமாக வைத்துக்கொண்டு கொண்டு கோள்கள் நவகோள்கள் என்று சொல்கிறோம் இந்த சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய இந்த மூன்றாவது வட்டப்பாதையில வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஓர் அறிவு தாவர முதற்கொண்டு ஆறறிவு பெற்ற மனிதன் வரைக்கும் அந்த இறைநிலையே அந்த தன்மாற்றத்தில் அந்த பயணத்துல வந்து மனித மனமாக நிறைவு பெற்றிருக்கிறது மனித மனம் என்று சொன்னால் காந்த அலைதான் அதுதான் உடல்ல ஜீவகாந்த அலையாக இருக்கிறது அப்ப எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த வான்காந்தமே உடல்ல ஜீவகாந்தமாக இருக்கிறது அந்த உடல் அளவுல எல்லை கட்டி இயங்கும் போது இதை ஊன்காந்தம் என்றும் சொல்கிறார் அப்ப இந்த ஊனுக்குள் நீ இன்று உலாவினதை காணாமல் நான் இருந்து நலனளிந்தேன் பூரணமே என்று மகான் தெரிவித்திருப்ப அந்த பாடல் தாய்மான சுவாமிகள் ஒரு பாடல்ல இந்த சுத்தவெளியை பத்தி குறிப்பிடுற அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்குயிராய் தலைத்தது எது மனம் வாக்கினிலே தட்டாமல் நின்றது எது சமய கோடிகளெல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது எங்கனும் பெருவழக்காய் யாதினும் வல்லதொரு சித்தாயி இன்பமா என்றைக்கும் உள்ளதெது கங்குள் பகலர நின்ற எல்லை உலது கருத்திற்கு இசைந்தது அதுவே கண்டனவேளா மோன உரு வெளியதாகவே கருதி அஞ்சலி செய்குவா தாய்மானுடைய அந்த பாடலை ஆசா நருள் தந்தை அவர்கள் கேட்டபோதுதான் போதுதான் கண்டனவேளா மோன உரு வெளியதாகவே கருதி அஞ்சலி செய்வோம் வெளியாகவே உணர்ந்தார் அப்ப வெட்டவெளி தன்னை மெய்யென்றிருப்போர்க்கு பட்டய மேதுக்கடி குதம்பாய் பட்டய மேதுக்கடி என்று சொல்லக்கூடிய அந்த சித்தருடைய பாடலோ ஆசான் அருட்தந்தை அவர்களுக்கு நினைவுக்கு வருகிறது வெட்டவெளிதான் தெய்வம் என்பதை பூரணமாக அந்த உணர்ந்த தான் இந்த பேரியக்க மண்டல இரகசியங்கள் அத்தனையும் ஆசா அருள் தந்தைக்கு உள்ளுணர்வாக விளக்கம் பெற்ற பிறகுதான் பல்வேறு கவிதைகளை மொழி வாயிலாக அவர் உணர்ந்ததை உணர்ந்தவாறு நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் இரநிலேயே தன்னை ஆசா அருள் தந்தை மூலம் சொற்பொழிவுகளாகவும் கவிதைகளாகவும் எத்தனையோ வகையில வெளிப்பட்டு நேரடியாக வரக்கூடிய அன்பர்களுக்கும் மிக தெளிவாக விளக்கி சொல்லிட்டு இருந்தார் அந்த பாரம்பரியத்துல தான் நாமும் இப்பொழுது அதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம் உணர்ந்து ஓதிக்கொண்டிருக்கிறோம் எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயம் என்ன என்று பார்த்தா இந்த காந்த தத்துவ ஞானம் தான் எந்த ஒன்று அறிந்திட்டால் உலகத்துல எல்லாத்தையும் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடியது இந்த காந்தம் இதை முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை உணர்வதற்கு மௌனம்தான் வழி அதுலதான் அந்த பிரணவத் என்று சொல்லக்கூடிய அந்த காந்த தத்துவ ஞானத்தை முழுமையாக உணர முடியும் இதைத்தான் பிரம்மஞானம் என்ற அளவுல ஆசாம் அருள் தந்தை அவர்கள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார் பிரம்மயானம் அப்ப பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மதவம் உச்சியில ஞாபகத்தை வைத்து செய்யக்கூடிய கேட்வே டு நிலையினுடைய அந்த நுழைவாயிலாக இருக்கக்கூடிய அந்த துரியத்துல எந்த அளவுக்கு ஆழ்ந்து நம்ம தவப்பயிற்சியில மேன்மை அடைகிறோமோ அப்பத்தான் அந்த உயிரியக்க மையத்துல அறிவாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தெய்வீக பெருநிதியை நம்மளால உணர முடியும் உயிர் மையத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த வெளிதான் சுழலலையாகவோ விரிவலையாகவோ காந்த நிலையாகவும் காந்த அலையாகவும் பேரியக்க மண்டலம் முழுவதும் நிறைந்து அதற்கு அப்பாலையும் அந்த தூய வெளியோடு கலந்தே இருப்பதை உணரப்படி அந்த பூரண பொருளை சிவம் என்றும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விரைவு ஃபோர்ஸ் அத வேகம் என்றும் விரைவு என்றும் குறிப்பிட்டார்கள் ஆற்றல் நிலை அறிவு நிலை பேராற்றல் பேரறிவு போர்ஸ் அண்ட் கான்சியஸ் அந்த பேராற்றல் பேரறிவு இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் காலம் என்பதையும் ஆசான் அருள் தந்தர்கள் இணைத்து அந்த பூரணப் பொருளாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீக பிரிதிய எவ்வளவு எடுத்தாலும் குறைவுபடாத தன்மை அதுக்குள்ளதான் எல்லாமே உருவாச்சு கடல் அலை எழுவது போல அந்த வற்றா இருப்பு என்று சொன்னார் எடுக்க எடுக்க அல்ல அள்ள குறைவில்லாத ஒரு தன்மை பற்றாயிருப்பு அச்சயம் என்ற ஒரு வார்த்தையை அப்ப சொல்லுவாங்க சயம் என்றால் குறைவு என்ற அர்த்தம் அட்சயம் என்றால் குறைவுபடாதது அப்ப குறைவுபடாதது என்று சொல்லும்போது நிறைவாகவே இருக்கக்கூடியது அப்ப நிறைவா இருக்கு அப்படின்னா அது எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது தான் அந்த சுத்த வெளிய பூரணப்பொருள் என்ற ஒளி வழக்குல இருப்பு என்று வார்த்தையில ஆசான் அருள் தந்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் வற்றாயிருப்பு பேராற்றல் அந்த அழுத்தம் தன்னகத்தே இருந்த அந்த அழுத்தம் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் அந்த பேராற்றலால துகள் உருவாச்சு அது நாடிக்கு எத்தனை சுழல் விரைவு என்பதை கணிக்கவே முடியாது அந்த அளவுக்கு வேகம் லட்சமா பல லட்சு தெரியல அந்த அளவுக்கு அந்த நுள் துகள்களாகி வேக விரை அதுதான் ஆற்றலாக அதனுடைய தொகுப்பு தான் இன்னைக்கு வானோலவுல உளவிக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கோள்களும் நட்சத்திரங்களும் அப்ப அதனுடைய தொகுப்பு அதனுடைய கூட்டமைப்பு அப்ப உண்மையான பொருள் நிலை எது என்று பார்த்தால் இந்த சுத்தவெளிதான் சுத்த வெளியிலிருந்துதான் அத்தனை தோற்ற பொருட்களுமே காட்சியாக வந்தது அதத்தான் சொல்லுக்கு முன்னிருந்த சொல்லை போல அந்த சொல் காந்தமாகத்தான் இருந்துச்சு உயிராகத்தான் இருந்துச்சு அந்த உயிருடைய மூலமாக இருக்கக்கூடிய சுத்தவெளியாகத்தான் இருந்துச்சு அதான் சொன்னாரு சொரூபமெல்லாம் பூரிக்கு முன் அரூபம் என்று இந்த உருவங்கள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்னாடி அந்த அரூப தான் அத்தனையும் வந்திருக்கிறது என்ற கருத்து அப்ப அரூப நிலையாக இருக்கக்கூடிய அந்த சுத்தவெளி தன்னிருக்க சுழ்ந்தழுத்தும் ஆற்றலால சுழன்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நுண் துகள் இறைத்துகள் ஈதர் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த துகள் நிலை டஸ்ட் பார்ட்டிக்கிள் என்று சொல்லுவார் அதனுடைய தொகுப்பு தான் அணுவாக நுண் விண்ணாக விண்ணாக அதனுடைய தொகுப்பே பஞ்சபூதங்களாக அந்த பஞ்சபூதங்களுடைய தொகுப்பு தான் வானுலவும் கோள்கள் நட்சத்திரங்களாக இந்த உலகமாக இந்த பூ உலகில் ஓர் அறிவு தாவர முதற்கொண்டு ஆறு அறிவு பெற்ற அந்த ஜீவ இனமாக வந்திருந்ததையும் அதுவே அறிவாக மனித மனமாக இருப்பதை உணர்ந்து கொண்டு ஒட்டுமொத்த இந்த தொகுப்பை நினைத்து பார்க்கும்போது இப்ப அவருக்குள்ள எழுந்த அந்த ஒளி இறைவா என்று அந்த என்லைட்டர் என்று சொல்லக்கூடிய விஷ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில இருந்து அப்படியே அந்த மெய் உணர்வுகளை இறைவான்னு கூப்பிடும் போது அவருக்கு கிடைத்த அந்த ஆனந்தம் இன்பம் மகிழ்ச்சி அது எப்படி வார்த்தைகளால் சொல்ல முடியும்னு கேட்கிறேன் எந்த ஒரு தன்மையுமே வார்த்தைகளால யாருமே விலக்கி சொல்ல முடியாது காலில் ஒரு வலிக்குதுன்னு சொன்னா கூட வலி எப்படி இருக்குன்னு கேட்டா சொல்ல முடியுமா ஒரு இனிப்பை சாப்பிட்றோம் அந்த இனிப்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டா அந்த இனிப்பு இந்த மாதிரிதான் இருக்கு அப்படிங்கிறத யாராவது எடுத்து சொல்ல முடியுமா அந்த இன்ப நிலையை யாரும் எடுத்து சொல்ல முடியல இன்பமோ துன்பமோ அந்த உணர்ச்சி நிலையா இருக்கட்டும் உணர்வு நிலையா இருக்கட்டும் அவரவர் அனுபவித்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அப்ப ஆழ்ந்து அந்த மௌனத்தில் ஆழ்த்தி அந்த மெய்ப்பொருளே தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது அப்ப அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உணர்ந்த ஞானிகளும் மகான்களும் இறை உணர்வு பெற வேண்டும் அறநெறி வாழ வேண்டும் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகல நீர பிற அப்ப மன தூய்மை இருந்தால் வினை தூய்மை சிறப்பாக இருக்கும் என்ற அளவுல பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் நான்கிலே புகுந்தழுந்தி மனித மனம் புன்னாய் வருந்துவோர் இரு நீங்கி இன்பமுறை என் விளக்கம் கூறுவேன் இறைநிலையே எங்கெதிலும் இருப்பாய் அமர்ந்தாற்றிடும் அருநடன காட்சியை அகத்துணர்வாய்க் கொள்வி அப்போதும் எப்போதும் அறிவு விரிவாகியே மறுநிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பளிச்சைகளெல்லாம் மாறிவிடும் மெய்ஞானம் மலரும் உள்ளொழியன என்ற அளவுல அந்த மெய்யுணர்வுக்கு உண்டான வழிமுறைகளையும் காந்த தத்துவ பாடல்ல இரண்டாவது பாடல்ல சொல்லி இருக்கிறார் ஆனா அந்த முதல் பாடல்ல முதல் வரி இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு சொல்வேன் வியப்பு எப்படி சொல்ல முடியும் அடுத்து பாருங்க நன்மை தரும் நவகோள்கள் கோள்கள் நட்சத்திர கூட்டம் நானகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய் இறைவனுடைய அந்த திருக்குத்து தில்லை அம்பலம் என்று சொல்வார்கள் அம்பலம் என்று சொன்னால் வெற்றிடம் அதாவது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியங்கள் வெளிப்பட்டுருச்சுன்னா அம்பலத்துக்கு வந்துருச்சு அப்படின்பாங்க அதாவது அந்த எல்லாமே வெளிப்படுகிறது ஞானிகளுடைய உள்ளத்துல அந்த அகத்துல இருந்த அந்த தெய்வீகம் அப்படியே மலர்ச்சி அடைந்து எல்லாருக்கும் வெளிப்படும் நன்மை தரும் நவ கோள்கள் நட்சத்திர கூட்டம் நானகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய் காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய் என்ன ஒரு விந்தை பாருங்கள் அற்புதம் நவகோள்கள் என்று சொல்லும் போது இந்த சூரியனை மையமாக வைத்து கொண்டு முதல் வட்டப்பாதையில அந்த புதன் இரண்டாவது வட்டப்பாதையில சுக்கிரன் மூன்றாவது வட்டப்பாதையில இந்த பூமி பூமியை வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் அடுத்து செவ்வாய் வியாழன் என்று சொல்லக்கூடிய குரு சனி அப்புறம் நெப்டின் புளூட்டோ என்ற அளவில் இன்னும் கோள்கள் இருக்கிறது ஆனால் இந்த நவகோள்கள் என்று சொல்லும்போது இந்த ஏழையும் சூரியன் புதன் சுக்கிரன் சந்திரன் செவ்வாய் குரு சனி என்ற அளவில் இந்த ஏழு கிரகங்களை எடுத்துக்கொண்டு சூரியன் தற்சுழற்சியில இருக்கிறதுனால அதன் மைய அந்த சுழல் விரைவு நின்று வெற்றிடமாகி விடுகிறது ஹோல் என்று சொல்வார் கருந்துளை அந்த தான் இரண்டு பக்கமும் ஒரு கோர்வோல அப்படியே நிறைந்து இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் நிறைந்து அதற்கு அப்பால இருக்கக்கூடிய தூய வெளியோடு தொடர்பு கொண்டிருக்கிறது இந்த கருந்துளை சுத் சுத்தி அழுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சுத்தவெளியினுடைய சூழ்ந்த அழுத்தமே அந்த பேரறிவாக இயக்க ஒழுங்காக கொண்டிருக்கிறது அந்த பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றலாக பேரறிவாக இருப்பது இதெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும் அந்த சுத்தவெளிதான் சுத்தவெளியை தவிர உலகத்துல எதுவும் கிடையாது அதனாலதான் அதை மெய்ப்பொருள் என்று சொன்னார்கள் எல்லா பொருளுக்கும் மூலப்பொருள் அதுதான் ஆதி அதுதான் தனக்கொரு மூலம் இல்லை என்பதால அது அனாதி என்ற ஒரு சொல்லலையும் சொன்னாங்க அந்த ஆதி நிலையில அந்த இருந்த சுத்த வெளிதான் அனைத்துமாக இருக்கிறது இந்த நவ கோள்களாக வந்திருப்பதும் அதுதான் அதனால அந்த கோள்களுடைய ஆற்றல் அத்தனையும் நமக்குள்ளேயும் இருக்குது இந்த சப்த தாதுக்கள் என்று சொல்வார் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ரசமாக இரத்தமாக சதையாக கொழுப்பாக எலும்பாக மஜ்ஜையாக மற்றும் சுக்கில சுரோனிதமாக அந்த ஏழு தாதுக்களாக வந்திருக்கிறேன் அந்த ஏழு தாதுக்களையும் தொடர்பு கொண்டிருப்பது இந்த நவக்கிரகங்கள் இந்த உடல்ல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளோட தொடர்பு கொண்டிருக்கிறது இந்த நவக்கிரகங்கள் உடல்ல ரசாயன மாற்றங்கள் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த ரசாயன மாற்றங்களுக்கு அடிப்படையாக இருப்பது இந்த நவக்கோள்கள் உடல்ல அந்த மின்சார இயக்கம் சிறப்பாக இயங்க வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கும் அடித்தளமாக இருப்பது இந்த நகக்கோள்களும் நட்சத்திர கூட்டமும் தான் நட்சத்திரம் என்று சொன்னாலே சூரியன் தான் நம்மளுடைய சூரியன் போல கோடான கோடி சூரியன்கள் இந்த பேரியக்க மண்டலத்துல இந்த பிரபஞ்சத்துல இருக்கு கணக்கிட முடியாது இந்த பிரபஞ்சத்தினுடைய விரிவை இந்த பேரியக்க மண்டலத்துல நீலா ஆளா அகலா உயரம் எல்லாம் போட்டு யாரும் கணிக்க முடியாது இப்ப சூரியன்ல இருந்து ஒன்பது கோடி மைல் தூரத்துல நம்முடைய பூமி இருக்குன்னா அதனுடைய விட்டத்தை யோசிச்சு பாருங்கள் பதினெட்டு கோடி மை ஒரு முறை சூரியனை சுற்றி வருவதற்கு முன்னூத்தி அறுபத்தைந்தே நாள் ஒரு வருடம் ஆகிறது இது சூரிய குடும்பத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இதையெல்லாம் முறை தவறாம இயக்க ஒழுங்கோட இயக்கி கொண்டிருப்பது அந்த சுத்தவெளி அமைந்திருக்கக்கூடிய அந்த பேரறி எல்லாவற்றிலும் அந்த இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சக்தி நிலை ஆற்றல் நிலை அதுதான் பேராற்றல் என்பது அப்ப பிரபஞ்சத்தையே ஒருங்கிணைத்து இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆற்றல் தான் இந்த உடலையும் இயக்கி கொண்டிருக்கிறது என்ற அந்த சூட்சுமத்தை புரிந்து கொண்டால் இறைநிலை என்பது அனைத்திற்கு மூலம் என்பது நமக்கு உணர்வாக புரிந்துவிடும் அந்த இறைநிலையே தன் நானாக வந்திருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள முடியும் அந்த நான் என்ற தத்துவம் நான் என்பதறிவு அது வெளிமை பொருள் நல்லுடலை மண்டலத்தை ஆட்சி செய்த வான்காந்தம் ஜீவ காந்தம் வந்தவகை நோக்கிடில் வல்ல தூய வெளியும் வின் விரிவலை என்றுணர் வல்ல தூய வெளியும் என்று அருட்பேராற்றல் அன்புக்குரல்ல உள்ள ஒரு பாடல் அப்ப அந்த வல்ல தூய வெளி இதுதான் காந்த தத்துவ பாடல் தான் அந்த காந்த தத்துவ பாடல்ல மூன்றாவது பாடல்ல வரக்கூடிய அப்ப நான் என்பது அறிவு அது சுத்த வெளி மெய்பொருள் நல்லுடலை பேரியக்க மண்டலத்தை ஆட்சி செய் வான்காந்தம் சீவகாந்தம் வந்த வகை நோக்கிடில் வல்ல தூய வெளியும் பின் விரிவலை என்று உணர்வீர் என்ற அளவுல அதை நமக்கு உணர சொல்றேன் இது எப்படி உணர வேண்டும் என்றால் தவம் 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 செய்யாம இந்த மெய்ப்பொருள் நிலையை உணரவே முடியாது அதனால ஆசான் தொட்டு காட்டிய அந்த புருவ மையத்துல ஞாபகத்தை வைத்து தவம் இயற்றும் போது இந்த மனம் புலன் மயக்கில ஓடிக்கொண்டிருந்த அந்த நிலை மாறி அந்த புலன்களுக்கு அடிப்படையான அந்த அழுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையில அந்த ஒரு புலனில் ஒடுங்குது அழுத்தம் ஒளி சுவை மனம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐம்புலன் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய அந்த பஞ்சதன் மாத்திரை ஒரே புலனாக அந்த அழுத்தம் என்ற தன்மையில அங்கே ஒடுங்கி நிற்குது அந்த அழுத்தத்திற்கு மூலமான அந்த உரசல் எப்படி வருது சுத்தவெளியில உரசல் அந்த உயிர் தான் வரும் அந்த விண்ணினுடைய தான் வரும் அப்ப அந்த விண்ணியக்கத்தை அந்த உயிர் இயக்கத்தை உச்சியில போது ஒரு மையத்தை வைத்து கொண்டுதான் சுழன்று கொண்டிருக்கிறது எந்த ஒரு இயக்கவுமே அப்ப அந்த இயக்கத்துக்கு மையமாக இருக்கக்கூடியது எது என்று ஆழ்ந்து கவனிக்கும் போது அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த அறிவு நிலை அதத்தான் வெளிதான் அறிவாக இருக்கிறது உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவு மையத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவும் சூழ்ந்து அழுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பேரறிவு வேறு வேறு இல்லை ரெண்டும் ஒண்ணுதான் எல்லா இடத்திலயும் தங்குதடையில்லாம ஊடுருவி நிறைந்திருக்கக்கூடிய அந்த பாய்ம பொருளாக இருக்கக்கூடிய அந்த காந்தமும் அறிவுதான் இப்ப இயக்க ஒழுங்காக இருப்பது அந்த அறிவு தான் அந்த சுத்த வெளியில அமைந்திருக்கக்கூடிய அந்த அறிவு தான் அனைத்துமாக இருப்பதால அறிவே தெய்வம் என்று ஆசானந்தவர்கள் குறிப்பிடுகிறார் நன்மை தரும் நவகோள்கள் நட்சத்திர கூட்டம் நாணகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய் எல்லாமே ஒரு திருக்கூத்தா பார்க்கிறான் அந்த தில்லை அம்பலத்துல இறைவன் நடத்தக்கூடிய காட்சி மார்கழி மாதத்துல திருவாதிரை நட்சத்திரத்தன்று அந்த மெய்ப்பொருளை உணர்ந்த ஞானிகள் அன்று அந்த உண்மை நிலையை உணர முடியும் என்ற அளவுல ஆருத்ரா தரிசனம் என்ற ருத்ரம் அந்த இயக்கத்திலிருந்து வரக்கூடிய அந்த அலையை உணர்வதற்கு அன்று உபதேசம் கொடுத்திருப்பார்களா என்று தெரியவில்லை ஆனால் அந்த உண்மை நிலையை உணர்வதற்கு ஆடல் வள்ளான் என்ற அளவுல அந்த நடராஜர் சிலையை நிறுவி அதன் மூலம் அந்த உண்மைப் பொருள் நிலையை விளக்க முயன்றிருக்கிறார் ஒரு அந்த சிறப்பான ஒரு நல்ல நாளில் இன்னைக்கு காந்த தத்துவத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறேன் அந்த எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பெருவெளி சுத்த வெளி அதில் தான் அந்த அம்பலத்தில் தான் இந்த பேரியக்க மண்டல நிகழ்ச்சிகள் அந்த ஆட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது அதை சுவாமிஜியை ஒரு பாடல்ல குறிப்பிடுவாங்க பரமணுக்கள் பல கோடி பன்பாய் கூடி ஒரு கூத்து கரம் கோர்த்தாடும் நாடகத்தோர் கட்டம் எந்த தோற்றமுமாம் ஆதியின் அசைவே பரமனு அவை ஒவ்வொரு கூட வேதம் கூறும் ஐம்பூதம் பின்முதல் முதல் மண் வரை வேறில்லை அப்பவின் மண் வேறு வேறு இல்லை எல்லாமே சுத்தவெளியினுடைய அந்த இயக்கலைதான் நிலை அலை இந்த ரெண்டு மனசுல வச்சுக்கணும் நிலை பொருளாக இருப்பது அந்த இருப்பு நிலை சுத்தவெளி அதிலிருந்து வந்ததுதான் அனைத்தும் அதுதான் அந்த பேரின்பத்தால அந்த இறை உணர்வால் பெற்ற பேரின்பத்தால ஒரு நிறைவு பெற்ற போது சுவாமிஜி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் இருப்பு நிலை வேலி ாய் வின்னாய் பொருள் அத்தனையும் உருவானதறிந்திட்டேன் கருப்பொருள் காந்தமாகி பாருங்க கருப்பொருள் காந்தமாகி கண்டு கேட்டு உண்டு உணரும் திருப்பொருள் மனமாக திகழ்வதை உணர்ந்த பின்னே இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா இன்று நான் நிறைவு பெற்றேன் நின்றேன் நடந்தேன் உனை நினைந்து தேடி சென்றேன் அலைந்தேன் பல இடங்கள் சிந்தனை விரிந்த பின்னே இன்று நான் நிறைவு பெற்றேன் அப்ப இத்தனையோ இடங்கள்ல சென்றேன் அலைந்தேன் பல இடங்கள் என்று சுவாமி சொல்றாங்க நமக்கு அந்த அலைச்சிலே இல்லாம ஒரு இடத்துலயே அந்த ஞானம் கிடைச்சிருச்சு இந்த மனவளக்கலை என்ற பயிற்சியில நாம வந்து இணைந்து முறையாக அந்த ஆக்கினியில மனம் ஒடுங்கி அங்கே துரியத்துல அடங்கி விரிந்து அந்த பேரியக்க மண்டலம் முழுவதிலையும் அந்த நிலையை உணரும் போது அடக்கமாக அந்த அறிவு நிலையை உணர்ந்த போது அதுவே அனைத்து இயக்க ஆற்றலாகவும் பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றலாகவும் இருக்கக்கூடிய அந்த பேரின்பம் அதுல திளைத்து ஆசான் அவர்கள் கொடுத்த அந்த அருட்கவிகள் ஒவ்வொரு நாளும் அதை ஓத ஓத நமக்கு உணர்வாக அந்த உண்மை எல்லாம் தானாகவே புலப்படும் எந்த கல்லூரிகள்லையும் போய் இதுக்கு விளக்க ஒரே விரிவுரை எல்லாம் கேட்டு அனுபவிக்க முடியாது மௌனமாக இருந்து தவத்தின் மூலம்தான் இதனுடைய மேன்மையையும் உண்மையையும் புரிந்து கொள்ள முடியும் தவம் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் அப்ப அது ஒரு கடமையாக தினம் தினம் தவம் செய்ய செய்துதான் இந்த உண்மை பொருள் நிலையை மெய்ப்பொருள் நிலையை உண்மை விளக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இது விளங்காம மற்றவங்களுக்கு விளக்கி சொல்லவே முடியாது விளக்கிறேன் விளங்கிய சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சந்தேகம் சிக்கலின்றி சாட்சி கூறும் உன்மூலம் வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொதியுது விரிந்தறிவில் இறை உணர விளக்கினேன் விளங்கியே என்று காந்த தத்துவத்துல இன்னொரு பாடல்ல ஒரு இடத்துல சொல்றேன் அப்ப விளக்கம் பெறாம யாருக்கும் விளக்கி சொல்லவே முடியாது எப்படி விளக்கம் பெற முடியும்னா ஆழ்ந்து தவத்துல நம்ம அனுபவம் பெறாம முடியாது அப்ப அனுபவிக்க என்ஜாய்மெண்ட் அந்த தான் அனுபவமே கிடைக்குது இந்த அனுபவம் சலிப்பில்லாத இன்பம் பேரின்பம் அந்த சலிப்பில்லாத அந்த திரும்ப திரும்ப அந்த உணர்வுலையே இருக்கும்போது அதுதான் அனுபூதி நிலை அந்த அனுபவம் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு பெற்று கொண்டே இருக்கும் அருட்டேர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக எங்க அமையணும் நம்ம மனதுல அறிவுல அமையணும் அந்த அறிவிலே அமைந்து விட்டால் தூய வெளியே அனைத்துமாக இருக்கிறது இறைநிலைக்குள்ள நான் இருக்கிறே இறைநிலை என்னுள் இருக்கிறது அந்த வான்காந்தம் ஜீவகாந்த தொடர்ப நினைவுபடுத்தி கொண்டாலே போதும் எவ்வளவு எளிமையான விளக்கம் பாருங்க வான்காந்தம் ஜீவகாந்தம் என்ற அளவுல தங்குதடையில்லாம ஊடுருவி நிறைந்திருக்கக்கூடிய அந்த தெய்வீக பாய்மை பொருளை எவ்வளவு எளிமையாக சுவாமிஜி விளக்கி இருக்கிறார் இந்த காந்த தத்துவ ஞானம் நமக்கு கிடைத்த ஒரு அருட்பிரசாதம் இத தினந்தினம் இந்த அமுதத்தை பருகி வாழ்க்கையில ஒரு நித்திய ஆனந்தத்தை பெற வேண்டும் பேரின்ப நிலையிலேயே திளைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தவம் இறைநிலை தவம் என்று சொல்லக்கூடிய இந்த தவத்துல அந்த மெய்ப்பொருள் விளக்கத்தை ஆதியில இருந்து மனித மனமாக இறைநிலையே தானாக வந்திருக்கிறது என்று இந்த மனித இன சரித்திரத்தை உணர்ந்து கொண்டது கோள்கள் நட்சத்திரங்கள் மட்டும் இயங்கி அதாவது முன்னூத்தி அறுபது டிகிரியும் நம்ம அப்படியே சூழலை விரிஞ்சு பார்த்தோம்னா எத்தனை கோடி நட்சத்திரங்கள் அதான் பஞ்சபூத நவக்கிரகத்துவத்துல ஒவ்வொரு கோள்களோட நட்சத்திரங்களோட எப்படி உயிர் தொடர்பு கொள்றது அதனுடைய ஆற்றலை இந்த உடல் ஆற்றலாக மன ஆற்றலாக எப்படி பெருக்கி கொண்டு வாழ்க்கையில நீடித்த நிலைத்த இன்பத்தை பெறுவது தக்க வைத்துக் கொள்வது என்ற அளவுல நமக்கு பயிற்சியாக விளக்கமாக கூறியிருந்தாலும் இன்று இது பெயர்ந்து விட்டது நாளைக்கு அது பெயரப்போகுது அதனால நமக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது இல்ல நமக்கு சிரமங்கள் வரப்போகுது என்ற அளவுல எப்படி நாம கற்பனை கொள்கிறோமோ அந்த மாதிரியே மனித மனம் வடிவெடுக்கும் அந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அன்பர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் தாய் தந்தையிடத்துல அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து வணங்கி மற்றும் நம் கூடவே இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை துணை நம்முடைய குழந்தைகள் சுற்றம் நட்பு என்ற அளவுல அனைவருடனும் அந்த இணக்கம் காத்து வாழ்வது நான் என்னுடைய வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்ற அளவுல இந்த இரண்டு பண்பாடையும் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு சுத்தி இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் அத்தனையும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆற்றலை பிரதிபலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயத்தையும் மற்ற ஜீவராசிகள்ட்டையும் நம்ம அன்பை வெளிப்படுத்தினோம்னா மீன் அந்த அனைத்தும் அந்த அன்பு நிலைதானே அந்த ஏக நிலைதானே அப்ப நமக்கு ஆனந்தம் மட்டுமே மிஞ்சும் அதனால அந்த கிரகங்களை பத்தி நம்ம புரிந்து கொள்வதை விட நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களுடைய அந்த ஆற்றலை புரிந்து கொண்டு நாம் இணக்கம் காத்து வாழ வேண்டும் மனம் கூட்டல் இதன் மனதை இதமாக வைத்து கொள்ளக்கூடியவன் மனிதன் என்ற அளவுல தான் மனிதன் என்ற சொல் வந்திருக்கிறது அந்த வகையில் இந்த காந்த தத்துவ பாடல்களுடைய இந்த ஒவ்வொரு பாடல் வரிகளையும் நாம் சிந்திக்க சிந்திக்க நமக்குள்ள ஒரு ஆற்றல் பெருகும் அடிக்கடி இந்த பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் சிந்தித்துக்கொண்டே இருக்க வேண்டும் அடுத்து இன்னும் ரெண்டு வரி இருக்குது அதை சுருக்கமாக ஒரு பத்து நிமிடத்துல சொல்லிடுறேன் வைணவ பெரியார்கள் சில பாடல்கள்ல சொல்லியிருக்கிறார் அதுல ஒரு பாடல் நன்றாய் ஞானம் கடந்து போய் மேலாம் ஈர்த்து ஒன்றாய் கிடந்த அரும் பெரும் உழப்பில் அதனை உணர்ந்து உணர்ந்து சென்று ஆங்கு இன்பதுன்பங்கள் செற்று களைந்து பசையற்றால் அப்போதே வீடு அன்றே வீடு அதுவே வீடு வீடாமே என்று அற்புதமாக நம்மாழ்வார் அவருடைய திருவாய் சொல்லியிருக்கிறார் எல்லாம் அந்த ஞானியர்களுடைய அந்த கருத்துக்கள் எல்லாமே அந்த சுத்தவெளியே தெய்வம் என்பதை நமக்கு உணர்த்தி இருக்கிறது சூழ்ந்து அந்த இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆற்றலையும் ஒரு பாடல்ல சொல்றாங்க சூழ்ந்தகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும்பாலேயோ ஒரு முடிவு வருது நம்மளுடைய எண்ணம் வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது உணர்ச்சி தேவை முயற்சி அதாவது உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவ அனுபவம் ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்று பார்க்கும்போது அந்த முடிவுல எப்படி தோணுது பெரும்பால் ஒண்ணும் இல்லை இந்த பால்நிலை என்ற அளவுல தோன்றுது சூழ்ந்ததனில் பெரிய நன்மலர் ஜோதி ஏயோ அந்த பெரிய இயக்க மண்டல நிகழ்ச்சிகளை எல்லாம் கூர்ந்து கவனிக்கும் போது அதுக்கு அறிவு விளக்கமாக இருப்பதோ அந்த சுத்தவெளிதான் அதுலதான் எல்லா இயக்கமும் நடந்துகிட்டு இருக்குது சூழ்ந்ததனில் பெரிய சுடர் ஞான இன்பமோ அந்த ஞானத்தினால பெறக்கூடிய அந்த பேரின்பம் பேரானந்தம் இறை உணர்வில் எழக்கூடிய அந்த பேரின்பம் அந்த சூழ்ந்ததனில் பெரிய என்னவா வாவர சூழ்ந்தாயே அதுதான் நமக்குள்ளயும் அந்த மனமாக அறிவாக இயங்கி கொண்டிருக்கிறது என்ற அளவுல எத்தனையோ ஞானியர் உணர்ந்த அந்த விளக்கங்களை ஆசான் அருள் அவர்கள் எவ்வளவு எளிமையாக நமக்கு கொடுத்திருக்கிறாங்க பாருங்க அந்த வகையில இந்த சுத்தவெளியினுடைய தன்மையை தன்மைய நாம விளக்கி சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா விலக்கி சொல்ல முடியாது நன்மை தரும் நவகோள்கள் நட்சத்திர கூட்டம் நாணகத்தே காணுகின்றே நடனமாடும் காட்சியாய் அதுக்கடுத்து பாருங்க உன் பெரிய பெரிய உவமையற்ற ஆற்றலால் உன் பெரிய பெரிய உவமையற் ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உலகங்கள் அத்தனை எப்படி இருக்கு கொத்து கொத்தா சூரிய மண்டலத்தை மையமாக வைத்துக் கொண்டு இந்த நவ கவனிச்சு பார்த்தோம்னா அது ஒரு கொத்து அதுவும் கோல வடிவத்துலதான் இருக்கு அதே மாதிரி இந்த சூரிய குடும்பமே இன்னும் ஒரு சூரிய குடும்பத்தை மையமாக வைத்துக் கொண்டுதான் வளம் வந்து கொண்டு இந்த சூரிய குடும்பமே சூரியனே என்ன பண்ணுது இன்னொரு மையத்தை வைத்துக் கொண்டு சுழன்று கொண்டிருக்கிறது இப்படிதான் கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொத்து கொத்தா இயங்கக்கூடியதுதான் இந்த பேரியக்க மண்டலம் இப்ப இந்த சூரிய மண்டலம் இருக்கக்கூடிய மண்டலம் எதுனா பால்வெளி மண்டலம் மில்கிவே கேலக்சி என்று சொல்கிறார் இது போன்ற கோடிக்கணக்கான கேலக்சிஸ் மண்டலங்கள் இணைந்ததுதான் இந்த பேரியக்க மண்டலம் என்பது அதனால இயற்கையினுடைய அற்புதத்தை எப்படி வார்த்தையில சொல்ல முடியும் யோசிச்சு பாருங்க அதனாலதான் உன் பேரிய பேரியக்க ஓமையற்ற ஆற்றால் எந்த ஓமையை சொல்லியே விளக்க முடியாது இது போல அது இருக்கு அது போல இது இருக்குன்னு ஏதாவது விளக்கம் சொல்ல முடியுமா அந்த அரூபம் என்று சொல்லும் போது அதுக்கு ரூபமே இல்லை உருவமே இல்லை என்று சொல்லும்போது காலம் தூரம் வேகம் பருமன் என்ற அந்த நான்கு கணக்கீடுகளுக்குள்ள வரவே வராது எண்ணத்தால் சிந்திச்சு தெரியவே முடியாது ஆனா எண்ணத்தாலதான் அதையும் முடியும் ஒரு அதாவது அந்த கால தூர வேகம் பருமனை நினைந்து அதை கடந்த நிலை என்ற அளவுல அந்த எண்ணம் முடியும் அப்ப அந்த அளவுல எண்ணத்திற்கு அப்பால எதுவுமே கிடையாதுன்னு சுவாமி சொல்லுவாங்க அந்த எண்ணமாக இருப்பது மனதினுடைய ஒரு சிறப்பு இயக்கம் அந்த மனம் என்பதோ இறைநிலுடைய அந்த முன்பதில் இருந்து வந்த அந்த அலை ஜீவகாந்த அலை அப்ப ஜீவகாந்த அலையும் வான்காந்த அலையும் வேறுபட்டு இல்லை அப்ப பேரியக்க மண்டலம் முழுவதும் இருந்திருக்கக்கூடிய அந்த வான்காந்தமே உடலுக்குள்ள ஜீவகாந்தமாக ஊடுருவி நிறைந்திருப்பதோ அந்த காந்தத்துக்கு அடித்தளமாக இருப்பது அந்த சுத்தவெளியோ சுத்தவெளியில் எழுந்த அந்த நுண் இயக்கமோ என்பதை புரிந்து கொள்ளும் போது அந்த தெய்வீக பேரியக்க ஆற்றலை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் தன்மயமாய் தானதுவாய் தவறிடாது இயக்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே தன்மயமாய் தான் அதுவாய் தவறிடாத இயக்கும் உன் தன்மையினை என்ன என்ன இதெல்லாம் நினைச்சு பார்க்க பார்க்க தவம் என்பது பேரானந்தமாக மாறும் இந்த இறைநிலை தவத்தை ஆழ்ந்து செய்ய செய்ய இந்த எல்லாம் நமக்கு பிடிபடும் அன்பும் கருணையும் ஊற்றெடுக்கும் அன்பாக கருணையாக இருப்பது எதுன்னு கேட்டால் வெளியினுடைய தன்மை தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஒரு உந்தன் உடலாக காணுகின்றேன் சீரியக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பே சீரியக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பே யார் இயக்க வல்லாரே யாரியக்க வல்லாரே உனையன்றி இப்பேரண்டத்தை இன்று நான் நிறைவு பெற்றே இறைவா இன்று நான் நிறைவு பெற்றே அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளாய் என் மனதை விரித்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன் உன்னை அறிந்துய உலகோர்க்கு தொண்டு செய்வே என்று நான் நிறைவு பெற்றே என்ன ஒரு அற்புதம் ஆனந்தம் இந்த இனிய நல்ல நாள்ல காந்த தத்துவ ஞானத்தை பெறுவதற்கு ஒரு முயற்சியாக இந்த ஒரு பாடலை நாம கேட்டு அதை பற்றி விரிவாக சிந்தித்திருக்கிறோம் அது எந்த ஒன்று அறிந்திட்டால் அனைத்தையும் உணர முடியுமோ அந்த ஒரு உயர்ந்த தத்துவம் இந்த காந்த தத்துவ ஞானம் என்ற அளவுல இந்த காந்த தத்துவத்தை சிறு சிறுநூல்தான் எல்லார்ட்டமும் இருக்கக்கூடிய ஒரு சிறு நூல் யார்கிட்ட இன்னைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அட்டையிலேயோ முதல்ல அந்த காந்த தத்துவ புத்தகத்தை வாங்குங்க வாசித்து பாருங்க அதில் உள்ள நுட்பங்களை புரிந்து கொண்டு அது அதுவானால் அதுவே சொல்லும் என்ற அளவில் அந்த உள்ளுணர்வாக இருக்கக்கூடிய அந்த அறிவே தன் நிலையை உணர்த்தும் மீண்டும் இந்த பாடலை முழுமையாக பாடி நிறைவு செய்வோம் இன்ப ஊற்று என நிறைந்த இறைவாயினும் போதிலே ஏற்படும் ஓரின்பமதை எவ்வாறு சொல்லுவே நன்மை தரும் நவகோள்கள் நட்சத்திர கூட்டம் நாணகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய் நானகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய் உன் பெரிய பெரியக்க உவமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஓர் கொத்துபோல் தானதுவாய் தவறிடாது உன் தன்மையினை என்ன என்ன இறைவா உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே அந்த தன்மை தரம் வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமா அந்த என்ன என்ன தவமது ஆனந்தமே அந்த பேரின்ப உணர்வு அனைவருக்குள்ளும் ஊற்றாக பெருங்கிட வேண்டும் பையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை வளம் காத்தேனிதாய் வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கை இன்பம் துய்தலிலே பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்கள் இடம் பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்கள் இடம் ஒன்றுபேடுக மேலோங்குகில்லாம் ஒன்றுபட என்று ஆசான் அருள் தேவர்களுடைய நினைவோடு இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றேன் இச்சிந்தனையை செவமடித்த அனைத்து அன்பர்களும் அவர்கள் தம் அன்பு குடும்பத்தாரும் அருளோடு செல்வம் கீர்த்தி மென்மேலும் நிறைவாய்ப்பெற்று எல்லா வளங்களோடும் வாழ்க வாழ்வாங்கு வாழ்க வளமுடன் என இறைநிலையோடு எண்ணத்தை பொறுத்தி ஆசான் அருள் தந்தியவர்களை வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்றேன் இந்த ஒருங்கிணைத்து எனக்கு வாய்ப்பளித்த திருவள்ளூர் அதாவது உலக சமுதாய சேவா சங்கம் திருவள்ளூர் மண்டலத்திற்கும் அதை சார்ந்த அறக்கட்டளை அங்கத்தினர்களுக்கும் கலந்து கொண்ட அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க